நீயில்லாத நாளல்ல நாளாகுமா நீயில்லாத வாழ்வல்ல வாழ்வாகுமா லூக்கா 15:8 வாசிங்க பார்க்கலாம் அன்றியும் ஒரு ஸ்திரீ 10 வெள்ளிக்காசை உடையவளா இருந்து அதில் ஒரு வெள்ளிக்காசு காணாமற் போனால் விளக்கை கொளுத்தி வீட்டை பெருக்கி அதை கண்டுபிடிக்கிற வரைக்கும் ஜாக்கிரதையாய் தேடாமல் இருப்பாளோ இந்த வெள்ளிக்காசு காணாமல் போனது வீட்டுக்குள்ளதான் வெளியே கிடையாது நாம் காணாமல் போகிறோம் தேவனை விட்டு விலகி போகிறோம் தூரமாய் போகிறோம்னா எங்கன்னா வீட்டுக்குள்ளேதான் வீட்டுக்குள்ளே சொன்னால் சபைக்குள்ளே சபைக்குள்ளதான் அநேக தேவ பிள்ளைகள் காணாமல் போகிறார்கள் ஆராதனை உண்டு செய்தி உண்டு ஜபம் உண்டு திருவிருந்து உண்டு எல்லாம் இருந்தாலும் அப்படிப்பட்ட சபைக்குள்ளே காணாமல் போகிற விசுவாசியை குறிக்கிறது பாருங்க எத்தனை கத்திரி பிள்ளைகள் இன்றைக்கு இத்தனை அனுபவங்கள் இருந்தாலும் கூட தேவன் விட்டு திரும்ப போயிருக்கிறாங்க தங்களை இழந்திருக்கிறார்கள் ஆனா பார்க்கறதுக்கு விசுவாசிகளா தான் இருக்கிறாங்க ஆராதனை செய்கிறார்கள் ஜெபிக்கிறார்கள் வசனத்தை கேட்கிறாங்க திருவிருந்தல் பங்கு பெற ஆனால் மனதளவில் அவர்கள் காணாமல் போயிருக்கிறார்கள் தேவனை விட்டு தூரமாய் போயிருக்கிறார்கள் அப்படி சபைக்குள்ளே காணாமல் போன விசுவாசிகளை குறிக்கிறது அனனியா சப்பிரால் எங்க காணாம போயிட்டா சபைக்குள்ளத்தானே ஆதி சபையில இருந்த நல்ல விசுவாசிகள் தான் ரெண்டு பேரும் ஆனால் பரிசுத்தாவிடத்துல போய் சொன்னா என்று சொல்றது கேட்டு மடிந்து போனார்னு சொன்னா எங்க காணாம போயிட்டாங்க சபைக்குள்ளத்தான் காரணம் பொய் பரிசுத்தாவிடத்துல பொய் சொன்னாய் மாயமாலம் ஏன் அவங்க வந்து தனக்குரியதை விற்று கொடுக்கணும்னு வந்தாங்க நல்ல காரியம்தான் ஆனால் பின்னணியில் ஒரு மாய்மாலம் வந்தது என்ன கேட்டா நீங்கள் அப்போ 4 கடைசி வசந்த வாசி பார்த்தீங்கன்னா பர்னபா தனக்கு உண்டானதை விற்று அப்போ பாத்திர வைத்தார் அதை பார்த்த இவர்கள் நாங்கள் மட்டும் என்ன அவ்வளோ லேசுப்பட்ட ஆட்களா ஆக நாங்களும் கொடுப்போம் நாங்களும் செய்வோம் என்று ஆக கொடுக்கிறவர்களைப் போல அவர்கள் தியாகிகளைப் போல காண்பித்துக் கொள்ள நினைத்தார்கள் அதுக்கு பேர் தான் மாய்மாலம் அதன் விளைவு பாருங்க இழந்து போனார்களே இப்படி சபைக்குள்ள பொய்யும் ஆக மாய்மாலங்களும் நிரம்பி இருக்கு பாருங்க அப்படிப்பட்டவர்களுக்கு அடையாளம் நல்லா கவனிக்கணும் கத்திரி பிள்ளைகள் ஆக இதெல்லாம் நமக்குள்ள இருக்கான்னு பார்க்கணும் மாய்மாலமான வாழ்க்கை சில எதுக்கெடுத்தாலும் பொய் பாருங்க தேவையில்லாத பொய் எதற்கெடுத்தாலும் பொய் சில ஜென்ம சுவாமி பொய் அதுலேருந்து விலகணும் பாருங்க விலகி இன்னும் ஒரு தீர்மானம் பண்ணணும் நான் உண்மையே பேசுவேன் செத்தாலும் பொய் பேச மாட்டேன் தீர்மானம் பண்ணணும் உண்மையான வாழ்க்கை வாழ பிரயாசப்படணும் பாரு ஆக பொருளாசை அது ஒரு விக்கிரக ஆராதனை சொல்லி வேதத்துல பல இடத்துல பாக்குறோம் எபேசியர் 5:5 கொலோசியர் 3:5 வாசித்து பாத்தீங்கன்னா பொருளாசை ஒரு விக்கிரக ஆராதனை அந்த விக்கிரகம் எத்தனை பேருக்குள்ள இருக்கு சபைக்குள்ள பொருளாசை இதை உடனே உயிரை வாங்குமா இதனால கத்திரி பிள்ளைகள் மன ஆசை இல்லாதவர்களாய் பொருளாசை இல்லாதவர்களாய் ஆக கர்த்தர் எனக்கு போதும்னு வாழ்ந்தீங்கன்னா கர்த்தர் நீ சொல்லுகிறா உங்களுக்கு ஒரு குறை அப்பா வைக்க மாட்டார் எல்லா தேவைகளை சந்திப்பார் ஹல்லேலூயா ஹல்லேலூயா